அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். இந்த திரையில் பார்க்கக்கூடிய 64 எண்களில் ஒரு எண்ணை தேர்ந்தெடுங்க. அகத்தியர் நமக்கு அளித்த மிக எளிமையான ஆருடம் இது. இந்த ஆருடத்தின் மூலம் நாம் எண்ணிய விஷயங்கள் எவ்வாறு நிறைவேறும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். இதை தொடுவதற்கு முன்பு உங்கள் குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வத்தை நன்றாக பிரார்த்தனை செய்துவிட்டு அதன் பிறகு இதை தொட்டால் உங்கள் எண்ணிய எண்ணம் எவ்வாறு நிறைவேறும் என்பதை பரிபூர்ணமாக அறியலாம். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. வீடியோ ரொம்பவும் சுவாரஸ்யமாக இருக்கும். கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அகத்தியர் அவருடைய இந்த ஆருடம் பார்த்தீங்கன்னா அகத்தியர் 12,000 என்ற புத்தகத்தில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு தகவல் தான் இது. ஒவ்வொரு எண்ணுக்கும் அதற்குரிய பலன்கள் என்ன அப்படின்னு பார்ப்போம். நீங்கள் தொடும்போது எண் 1 வந்துச்சு அப்படின்னா இந்த 1 ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். கவலைகள் எல்லாம் மாறிடும், உங்கள் தொழில் வந்து அதிகமாக விருத்தி அடையும், திருமணம் ஆகாதவர்களுக்கு வந்து திருமணம் கைகூடும், மேலும் உங்களுடைய குழந்தைகள் வந்து கல்வியினாலும் பெருகுவார்கள், உங்களுக்கு பிடித்த நோய் பூரணமாக குணமாகும், கைவிட்டு போன பொருட்கள் எல்லாம் மீண்டும் உங்களை வந்து சேரும், நீங்கள் நினைச்சது பலிக்கும், வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு உதவி கிடைக்கும், இனி எந்த ஒரு தீங்கும் உங்களை நெருங்காது. ஸோ இதுதான் நீங்கள் தொடும்போது எண் வந்து 1 வந்துச்சுன்னா அதுக்குரிய பலன் இதுதான். எண் 2 அதுக்குரிய பலன்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம். முருகப்பெருமானின் அருளும் ஆசியும் உங்களுக்கு கிடைக்கும், அவருடைய அருளால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ள அனைத்து கவலைகள் நீங்கும், அது மட்டுமில்லாமல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகி சந்தோஷங்கள் ஏற்படும், கேது விலகி அதன் மூலம் வாழ்வில் எந்த குறைவின்றி நீங்கள் வாழலாம் அப்படின்னு அகத்தியர் சொல்லியிருக்காரு. இது வந்து எண் 2 அதன்குரிய பலன்கள். எண் 3 நீங்கள் தொட்டீங்க அப்படின்னா அதனுடைய பலன் என்னன்னா சிவபெருமானுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும், பெரியவர்களுடைய ஆசி உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் செய்கின்ற தொழில் மென்மேலும் வளர்ச்சி அடையும், அரசர் இந்த காலத்தில் அரசர் என்பது மிக உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் சொல்லலாம், அவர் மூலம் நீங்கள் வாழ்க்கையில் பெருமைப்படுத்தப்படுவீங்க, பல விதமான சந்தோஷங்களை நீங்கள் அடைவீங்க, உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் தினமும் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு அகத்தியர் சொல்கிறாரு. நீங்கள் 4 எண்ணை தொட்டீங்க அப்படின்னா அதனுடைய பலன் என்னன்னா இந்த உலகத்தை அந்த உலக பெருமாள் அதாவது பெருமாள் அவருடைய அருளும் ஆசியும் உங்களுக்கு கிடைக்கும், அதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் ஏற்படும், இந்த உலகத்தில் இருக்கவங்க எல்லாருமே உங்களை வந்து விவேகமானவர் அதாவது புத்திசாலி அப்படின்னு உங்களை பாராட்டுவாங்க, நிறைய பொருட்கள் உங்களுக்கு சேரும், குழந்தை பாக்கியம் கிட்டும், தேவையில்லாமல் உங்களுடைய எண்ணத்தை பல இடங்களில் செதறவிடக்கூடாது, கண்டபடி உங்களுடைய கவனத்தை திசை திருப்பக்கூடாது, நினைத்தது எல்லாம் நடக்கும். மேலும் இந்த ஆருடத்தை நீங்கள் பார்த்த நாளிலிருந்து 11 வந்து பார்த்தீங்கன்னா செங்கமல வண்ணன் அவருடைய துணையுடன் எல்லாமே சிறப்பாக நடக்கும் அப்படின்னு அகத்தியர் சொல்லியிருக்காரு. நீங்கள் எண் 5 தொட்டிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் சரியாகும், குரு திசை வரப்போவதால் உங்கள் தொழில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கி தொழில் விருத்தி அடையும், மேலும் பரம்பரை சொத்து வந்து உங்கள் கிட்ட வந்து சேரும் அப்படின்வாங்க, மேலும் எண்ணிய காரியங்கள் அனைத்தும் சிறப்பாக முடியும், அஷ்டலட்சுமியுடைய பாக்கியம் அதிர்ஷ்டம் கிருபை உங்களுக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் எண் 6 தொட்டிங்க அப்படின்னா சரஸ்வதி அருளால் அனைத்து கவலைகளும் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, மனதில் நீங்கள் என்ன ஒரு விஷயம் நினைச்சாலும் அந்த விஷயம் கூடிய விரைவில் நிறைவேறும் அப்படின்றாங்க, மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை உண்டாகும், குழந்தை பாக்கியம் ஏற்படும், திருமணம் வீட்டில் நடைபெறும் அப்படின்னுன்றாரு. உங்களை யாராவது கெடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க, உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கவலைகள் துன்பங்கள் சீக்கிரம் சரியாயிடும்ன்றாங்க. இதை நீங்கள் தொட்ட காலத்திலிருந்து 1 இந்த சொன்ன விஷயங்கள் அனைத்தும் நிறைவேறும் அப்படின்னு அகத்தியர் சொல்லியிருக்காரு. இதுநாள் வரை நீங்கள் அனுபவிச்சுட்டு வந்த துன்பங்கள் எல்லாம் விலகும் அப்படின்னு அகத்தியர் சொல்கிறாரு. நீங்கள் எண் 7 தொட்டிங்க அப்படின்னா பொருள் மற்றும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் வந்து கவலையின்றி உங்கள் கைக்கு வந்து சேரும், மேலும் குடும்பத்தில் வந்து செல்வாக்குடனும் வாழ்வீர்கள் அப்படின்றாங்க, வெளியூரில் இருந்து உங்களுக்கு நல்ல செய்தி ஒன்று உங்களை தேடி வரும் அப்படின்றாங்க, அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ஆண் குழந்தை நீங்கள் பெத்தெடுப்பீங்க அப்படின்னு சொல்கிறாரு. குரு உங்களுக்கு வந்து 9 வீட்டில் இருந்தால் இந்த விஷயங்கள் அனைத்தும் பார்த்திங்கன்னா 5 வந்து எந்த ஒரு தடையுமின்றி நிறைவேறும் அப்படின்னு அகத்தியர் சொல்லியிருக்காரு. 8 எண்ணை நீங்கள் தொட்டிங்க அப்படின்னா நீங்கள் அதிக துன்பத்துடன் இருக்கிறீங்க அப்படின்னு கவலைப்பட வேண்டாம், அன்பில்லாதவர்களிடம் உறவு கொள்ள வேண்டாம், மேலும் இந்த 6 நீங்கள் பார்த்த 1 கவலைகள் எல்லாம் போகும், மனைவி பிள்ளைகளுடன் சுகமாக நீங்கள் வாழலாம், உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்கள் உங்களை விட்டு விலகி போகும், தொழில் ரொம்பவும் பெருக்கம் அடையும் அப்படின்றார், மேலும் 1 காலத்திற்குள் மிகவும் மகிழ்ச்சியுடன் நீ வாழ்வாள் அப்படின்னு சொல்கிறாரு. மேலும்
இந்த 8000 நீங்கள் தொட்டிங்க அப்படின்னா உங்கள் முதுகில் ஒரு மச்சமும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. 9 எண்ணை நீங்கள் தொட்டிங்க அப்படின்னா கடவுளுடைய கருணை உங்ககிட்ட இருக்கிறதால நீங்கள் என்ன நினைச்சாலும் அது உடனே நிறைவேறும், அதன் மூலம் லாபம் கிடைக்கும் அப்படின்றாரு. தேவையான பொருட்கள் எல்லாம் உங்களை வந்து சேரும் அப்படின்றாரு. வேதனை கொடுத்து வந்த நோய் பரிபூர்ணமாக சரியாகும் அப்படின்றாரு. உங்களுக்கு ஒரு பெண் வாரிசு கிடைக்கும் அப்படின்றாரு. தூண்டில் சிக்கன மீன் மாதிரி நீங்கள் துடிக்காதீங்க, உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே சரியாயிடும் அப்படின்றாரு. இந்த 6 பார்த்த நாளிலிருந்து 5 உன் எண்ணம் எல்லாம் பலிக்கும் அப்படின்னு அகத்தியர் அருள் புரிகிறாரு. ஏன் 10 நீங்கள் தொட்டிங்க அப்படின்னா உங்கள் ஜென்மத்தில் உனக்கு ஜென்மத்தில் சந்திரன் இருப்பதால் செய்யும் தொழில் லாபம் உண்டாகும் அப்படின்றாரு. அதுவும் நல்ல லாபம் உண்டாகும். உன் மனக்கவலைகள் நீங்கும். உன்னை நம்பி வருபவர்களுக்கு அன்புடன் நீங்கள் அவங்களுக்கு ஆதரவு அளிப்பீங்க. மேலும் நயமாக பேசி உன்னை கெடுக்க நினைப்பவர்கள் வந்து இல்லாமல் போயிடுவாங்க அப்படின்றாரு. மாடு மனை வாங்கும் நல்ல காலம் இதுவே அப்படின்னு அகத்தியர் அருள் புரிகிறாரு. மேலும் உனக்கு விரைவில் தனலாபம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அகத்தியர். 11 நீங்கள் தொட்டிங்க அப்படின்னா நீங்கள் மனசில் நினைக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். அது மட்டும் இல்லாமல் குரு ஆட்சியாக இருப்பதால் கண்ணியமாக நீங்கள் வாழணும் அப்படின்னு நினைப்பீங்க. துன்பம் எல்லாம் தீரும். கடவுள் முருகப்பெருமானுடைய அருள் இருப்பதால் செல்வம் அதிகரிக்கும். உங்களுக்கு நீண்ட நாள் வராத கடன் வந்து சீக்கிரம் உங்ககிட்ட வந்து சேரும் அப்படின்றாரு. மேலும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பகை நீங்கிவிடும். வீட்டில் சீக்கிரத்தில் ஒரு திருமணம் நடைபெறும் அப்படின்றாரு. இதை பார்த்த நீங்கள் 23 பிறகு ஒரு நல்ல செய்தி உங்ககிட்ட வரும் அப்படின்னு அகத்தியர் சொல்கிறாரு. இதில் நீங்கள் 12 எண்ணை தொட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல பலனளிக்கும் கிரகங்கள் எல்லாம் பகையாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறார். மேலும் 12 குரு பார்வை வந்துவிட்டது. குடும்பத்தில் பெரும் கவலை உண்டாகும். ஒரு பெண்ணால் உங்களுக்கு மிகப்பெரிய அவமானம் ஏற்படும். தொழிலில் நஷ்டம் ஏற்படும். உங்களை நீங்கள் நம்பியவர்கள் வந்து வஞ்சித்தால் கடும் துயரம் உண்டாகும். நோய் வந்து உங்களுக்கு வரும் அப்படின்றாரு. 8 பிறகு உங்களுக்கு நன்மை ஏற்படும் அப்படின்னு அகத்தியர் சொல்கிறாரு. நீங்கள் ஏன் 13 தொட்டிங்க அப்படின்னா ஆத்திரப்படாதே, நீ பட்ட துன்பங்கள் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. இனி உன் குடும்பம் தழுத்தவங்க ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் அப்படின்றாரு. பெரியோர்களால் பொருள் சேர்க்கையும் பகைவர்களுடன் ஒற்றுமையும் உண்டாக்கும் அப்படின்றாரு. உன்னை நம்பி யாராவது வந்தாங்க அப்படின்னா அவங்கள ஆதரிக்கும் தன்மை உண்டாகும் அப்படின்றாரு. இவையெல்லாம் 1 நடக்கும் அப்படின்னு அகத்தியர் உங்களுக்கு சொல்கிறாரு. 14 நீங்கள் தொட்டிங்க அப்படின்னா இனி உங்களுக்கு எல்லாமே நல்ல யோகம் உண்டாகும் அப்படின்றாரு. உங்களுக்கு பிடித்திருந்த நோய், உங்கள்கிட்ட இருக்கிற நோய் எல்லாம் விலகி போயிடும். உங்கள் வீட்டில் ஒரு திருமண நிகழ்வு ஏற்படும் அப்படின்றாரு. உங்களுடைய குழந்தைகள், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சிறுகளுடைய கல்வி சிறப்பாக அமையும். உன்னை பிரிந்து ரொம்ப தூரம் இருக்கக்கூடிய உறவு வந்து உன்னை தேடி வரும் அப்படின்றாரு. மிகுந்த செல்வமும் சிறப்பும் உன்னை வந்து சேரும். இவை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 14 கழித்து கை கொடும் அப்படின்றாரு அகத்தியர். இதையெல்லாம் 14 அப்புறம் நடக்கும் அப்படின்னு அகத்தியர் சொல்கிறாரு. 15 நீங்கள் தொட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 5 சுக்கிரன் வந்து ஆட்சியாக அமைகிறார் என்கிறார் அகத்தியர். இதனால் நீங்கள் பட்ட துன்பம் எல்லாம் சரியாகும். இனிமையான செய்திகள் வந்து சேரும் அப்படின்றாரு. அது மட்டும் இல்லாமல் உங்களை யாராவது தேடி வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆதரவு அளிக்கும் வகையை உங்களிடம் செல்வம் வந்து சேரும். ஒரு பெண்ணால் உங்கள் வாழ்க்கையில் செல்வமும் புகழும் அடையும் அப்படின்னு சொல்கிறாரு. வம்பு வழக்குகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது விலகி போயிடும் அப்படின்றாரு. இனி நீங்கள் எந்த ஒரு கவலையும் பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. மேலும் 24 அப்புறம் இது எல்லாமே நடக்கும் அப்படின்னு அகத்தியர் சொல்கிறாரு. 16 நீங்கள் தொட்டிங்க அப்படின்னா இப்போ இருக்கிற இடம் வந்து உங்களுக்கு சுகமாக இருக்காது. மேலும் இடம் மாறினாலும் பயனில்லை அப்படின்றாரு. காரிய தடை உண்டாகும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது சீக்கிரத்தில் நடக்காது அப்படின்றாரு. மனைவி மற்றும் மக்களால் உங்களுக்கு மரியாதை கிடைக்காது. அவங்க உங்களை மதிக்க மாட்டாங்க அப்படின்றாங்க. அடுத்த 1 இது நிலை நீடிக்கும் அப்படின்னு அகத்தியர் சொல்கிறாரு. ஸோ இந்த காலத்தில் நீங்கள் ரொம்பவும் கவனமாக இருக்கணும் அப்படின்னு அகத்தியர் அருள் புரிகிறாரு. 17 நீங்கள் தொட்டிங்க அப்படின்னா நீங்கள் என்ன மனசில் நினைக்கிறீங்களோ அது நிறைவேறும். சுகமான வாழ்வு உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பகை விளங்கும். நீங்கள் செய்கின்ற தொழில் மென்மேலும் உயரும். அதனால் லாபம் கிடைக்கும். முன்னோர்களாக பொருள் வந்து சேரும். உற்றார் உறவினர்கள் ஆதரவு கிடைக்கும். உங்களை அதிகமாக துன்புறுத்திட்டு வந்த நோய் சரியாகும். இவையெல்லாம் அடுத்து 2 உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு அகத்தியர் அருள் புரிகிறாரு. 18 நீங்கள் தொட்ட ஏன் 18 இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய வலிமையான கிரகங்கள் எல்லாம் உச்சத்தில் இருக்கிறது என்று பொருள். இதனால் வறுமை அகலும், நோய் தீரும், தொலைந்த பொருட்கள் அனைத்தும் கிடைக்கும். தீராத கவலை கூட இனி தீர்ந்து போகும். நிலைத்த தொழில் உண்டாகும். குழந்தை பாக்கியம் உருவாகும். இதுவரை கேட்டிராத நல்ல செய்திகள் எல்லாம் இனி உன்னை தேடி வரும். உன்னை விட்டு பிரிந்தவர்கள் உன்னை தேடி வருவார்கள். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 6 நடக்கும் அப்படின்னு அகத்தியர் சொல்கிறாரு. 19 நீங்கள் தொட்டிங்க அப்படின்னா நீங்கள் கடுமையான துயரத்தில் இருக்கீங்க.
இன்னும் பல கவலையை நீங்கள் அனுபவிச்சுட்டு வந்திருக்கீங்க. நீங்கள் யாரை நம்புனீங்களோ அவங்களே உங்களுக்கு கெடுதல் செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு கவலையை நீங்கள் வாழ்க்கை அனுபவிச்சுட்டு வரீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த ஆரோடுத்த தோட்டத்திலிருந்து 21 நாள் பிறகு உங்கள் ஜென்மத்தில் கேது விலகி விடுவான், அதன் பிறகு நீங்கள் தொட்டதெல்லாம் துளங்கும், உங்கள் தொழில் மென்மேலும் வளரும் அப்படின்னு அகத்தியர் சொல்கிறாரு. ஏன் 20 நீங்கள் தொட்டிங்க அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கை வந்து கடன் வாங்கின போல் நெஞ்சு ரொம்ப கலங்கியிருக்கும், படாத கஷ்டமெல்லாம் நீங்கள் பட்டிருப்பீங்க. இந்த வெறுப்பால் நீங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க மேலே கோவப்படக்கூடாது, மேலும் தெய்வத்தை வந்து நீங்கள் திட்டக்கூடாது. இன்னும் 3 வாரத்தில் குரு பலன் உங்களை தேடி வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பட்ட துயரங்கள் எல்லாம் நீங்கிவிடும். அது வரைக்கும் கபடமான எண்ணம் கொண்டவங்களை விட்டு நீங்கள் விலகி இருக்கணும். நோய் நொடி வராத மாதிரி உங்களை பார்த்துக்கொள்ளணும். நவகிரகங்களை நீங்கள் வணங்கினீங்க அப்படின்னா மேலும் நன்மை உண்டாகும் அப்படின்னு அகத்தியர் சொல்கிறாரு. ஏன் 21 நீங்கள் தொட்டீங்க அப்படின்னா, உங்களிடத்தில் குரு 5ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறான் என்று சொல்கிறார். இதனால் நீடித்த செல்வம் செழிப்பு உண்டாகும், மனக்கவலைகள் தீரும், வழக்கு விவகாரங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது சரியாகும், செய்யும் தொழில் யாவும் சிறக்கும், நோய்கள் இருந்துச்சுன்னா அது சரியாயிடும், மனை நிறைய புத்திர பாக்கியம் உண்டாகும், உன்னை பிரிந்து யாராவது திசை மாறி சென்றிருந்தார்கள் அப்படின்னா அவங்க உங்களை தேடி வருவாங்க, 5ஆம் இடத்தில் குரு இருப்பதால் உன் குடும்பத்தில் செழித்து ஓங்கும் அப்படின்னு சொல்கிறாரு, மனம் நிறைந்து மக்களை பெறுவாய் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த விஷயங்கள் அனைத்தும் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றாரு. ஒருவேளை நடக்கலைனா இந்த ஆரூடத்தையே நீங்கள் எரிச்சிடலாம் அப்படின்னு அகத்தியர் சொல்கிறாரு. ஏன் 22 நீங்கள் தொட்டிங்க அப்படின்னா, உங்கள் கவலையெல்லாம் நிலவின் ஒளியில் இருள் விலகுவது போல் விலகி போயிடும். பகையாக இருந்தவங்க கூட இனி நட்பாக உங்ககிட்ட வந்து சேருவாங்க. இனி வரும் காலங்களில் வினோதமான பொருள் பொன் வந்து உங்களை சேரும் அப்படின்றாரு. எந்த தொழிலை நீங்கள் செய்தாலும் அதில் மிகுந்த லாபத்தை அளிக்கும் அப்படின்றாரு. இந்த ராசி 3 வருடத்திற்கு நல்ல யோகமாக இருக்கும். திருமாலினுடைய அருளால் இனி எல்லாமே இனிமையாக முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. எண்ணியதெல்லாம் நல்லதாகவே முடியும் அப்படின்னு அகத்தியர் சொல்கிறாரு. 3 நீங்கள் தொட்டிங்க அப்படின்னா, உங்கள் மனதில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது யாவும் நடக்கும். தொழிலில் அளவற்ற லாபம் உண்டாகும். குடும்பத்தில் செல்வம் செழிக்கும். அரசன் போல வாழ்க்கை உங்களுக்கு உண்டாகும். அந்த பெருமானின் கருணையால் உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கும். அக்குழந்தையால் குடும்பத்தில் உள்ள பல கவலைகள் துன்பங்கள் நீங்கும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் விரதம் இருந்து நவகிரகங்களை நீங்கள் வணங்கி வர வேண்டும் என அகத்தியர் அறிவுறுகிறார். என் 24 நீங்கள் தொட்டிங்க அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் அளவில்லாத கஷ்டமும் அதனால் தொழிலில் நஷ்டமும் நீங்கள் அடைந்திருப்பீங்க. இதனால் பலவிதமான கவலைகள் வந்து உங்களை வந்து சேர்ந்திருக்கும். இதனால் நீங்கள் ரொம்பவும் மனசை கவலைப்படாதீங்க. அந்த கவலைகள் எல்லாம் இப்போது மறந்துவிடும். தைரியத்தை கைவிடாதே. இதற்கு முன்பு பாண்டவர்கள் பட்ட கஷ்டங்களும் அதற்கு பிறகு அவர்கள் அழிவில்லாத சந்தோஷத்தையும் அனுபவித்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்துக்கு பிறகு நன்மை உண்டாகும். அழுந்த பொருட்கள் எல்லாம் வந்து சேரும். கவலை எல்லாம் நீங்கும் அப்படின்னு அகத்தியர் உங்களுக்கு அருள் புரிகிறாரு. என் 25 நீங்கள் தொட்டிங்க அப்படின்னா, இதனால் வரை உங்களுக்கு அதிகமான கஷ்டத்தை கொடுத்த கிரகங்கள் எல்லாம் இப்போது விலகிவிட்டது அப்படின்னு சொல்கிறாரு. இன்னும் 13 நாட்கள் போனால் அடுத்து 5 வருடத்திற்கு குறைவின்றி குடும்பத்தாரோட மகிழ்ச்சியுடன் நீங்கள் வாழ்வீங்க. குழந்தை பேரும் தொழில் விருத்தியும் உண்டாகும். சிறப்பான பொருளும் சேரும். அரசன் போல நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு அகத்தியர் உங்களுக்கு அருள் புரிகிறாரு. என் 26 நீங்கள் தொட்டிங்க அப்படின்னா, இனி நீங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டாம். நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும். நீங்கள் செய்கின்ற தொழில் மென்மேலும் வளரும். அதிகம் லாபம் கிடைக்கும். சிவபெருமானால் உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை கிடைக்கும். இவை அனைத்தும் வந்து இந்த ஆரோடும் பார்த்த 27 நாட்களில் நடக்கும். இதற்கு அடையாளமாக நீங்கள் நைட்டு தூங்கும் போது உங்களுக்கு ஒரு நல்ல அதிசயமான கனவாய் வரும் அப்படின்னு அகத்தியர் உங்களுக்கு அருள் புரிகிறாரு. என் 27 நீங்கள் தொட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு உங்களுடைய ஆபத்தெல்லாம் இனி நீங்கும். எண்ணிய எண்ணம் எல்லாம் நிறைவேறும். குலதெய்வத்துடைய துணை உங்களுக்கு இருக்கும். மேலும் குழந்தைகளுக்கு கல்வி ஞானம் அதிகரிக்கும். உங்களுக்கு ஏற்ற தொழில் அமையும். அதனால் செல்வமும் பொருளும் சேரும். பெரியோர்களால் உதவியும் பொருளும் உங்களுக்கு கிட்டும். வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு அகத்தியர் அருள் புரிகிறாரு. என் 28 நீங்கள் தொட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு நன்மை செய்கின்ற கிரகங்கள் எல்லாம் இப்போது பொல்லாத ஒரு இடத்துல இருக்கிறதால நன்மை எதுவும் இல்லை. எண்ணிய காரியங்கள் வந்து கைகூடாது. பெற்றவர்களே நம்மளை வந்து வெறுப்பாங்க அப்படின்றாங்க. பரதேசி போன்ற நிலை உண்டாகும். மனதில் பயம் உண்டாகும். செய்கின்ற தொழில் மிகப்பெரிய நஷ்டம் ஏற்படும். பொருளும் அழிந்து வறுமையை உண்டாகும். நோய் நொடி ஏற்படும். புறம் பேசுபவர்கள் எல்லாம் இன்னும் கலங்கத்தை உண்டாக்குவார்கள். இவை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து 18 வாரத்துக்கு பிறகு சரியாயிடும் அப்படின்னு அகத்தியர் அருள் புரிகிறாரு. என் 29 நீங்கள் தொட்டிங்க அப்படின்னா, இந்த உலகில் நீ பட்ட துன்பங்கள் எல்லாம் விலகி போயிடும் அப்படின்றாரு. இனி எந்த ஒரு குறையும் இருக்காது. எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சாலும் நினைச்சாலும் அது நடக்கும் அப்படின்றாரு. அதிக லாபம் கிட்டும். உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் நஷ்டங்கள் எல்லாம் சரியாயிடும். இதுவரை ஜென்மத்தில் இருந்த ராகு இன்னும் 25 நாளில் உங்களை விட்டு போயிடுவார். அதன் பிறகு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதன்படி எல்லாம் நடக்கும் அப்படின்னு அகத்தியர் அருள் புரிகிறாரு. என் 30 நீங்கள் தொட்டிங்க அப்படின்னா, இதனால்
நாள் வரை நீங்கள் வந்து அளவற்ற கவலையை அனுபவித்து வந்திருப்பீங்க. பெரியவர்கள் கொடுத்த பொருள் எல்லாம் அழுத்திருப்பீங்க. தொழிலில் பலவிதமான நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கும். உங்களுடைய சொந்தக்காரங்களே உங்களை எதிரியாய் பார்த்துருப்பாங்க. நோய் ஏற்பட்டிருக்கும். தைரியத்தை விடாத, இவ்வளோ நடந்தாலும் நீங்கள் தைரியத்தை விடாதீங்க. இன்னும் 20 நாளில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் விலகி சந்தோஷம் சுகமும் உண்டாகும் அப்படின்னு அகத்தியர் சொல்கிறாரு. ஏன் 31 நீங்கள் தொட்டீங்க அப்படின்னா தற்சமயம் நல்லவை எதுவும் நடக்காது. ஆனால் பயம் கொள்ள தேவையில்லை, இந்த நிலை மாறும். மேலும் உங்கள் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் உண்டாகும். கொடுத்த பொருளை கேட்க போனீங்கன்னா பகை உண்டாகும். நன்மை செய்தாலும் உதவி செய்தாலும் கெடுதலாக முடியும். செய்யும் தொழிலில் நட்டம் ஏற்படும். இவையெல்லாம் இன்றிலிருந்து 10 வாரத்தில் சரியாயிடும் அப்படின்னு அகத்தியர் சொல்கிறாரு. ஏன் 32 நீங்கள் தொட்டீங்க அப்படின்னா 9 வீட்டில் குரு பகவான் இருப்பதை குறிக்கும். இதனால் குடும்பத்தில் வந்து நல்ல விஷயங்கள் நடக்கும். குழந்தைகளை நீங்கள் பள்ளிக்கூடத்தில் சேர்ப்பீங்க, கல்லூரியில் சேர்ப்பீங்க. புது வியாபாரம் நீங்கள் தொடங்கலாம், நிலம் வாங்கலாம், வீடு கட்டலாம். இது போல் நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கலாம். வெளியூருக்கு போய் நல்ல விஷயங்களை நீங்கள் செய்யலாம். கொடுக்கல் வாங்கல வந்து நல்லா சுலபமாக இருக்கும். நோய் சரியாகும். ஸோ இந்த அளவுக்கு சிறப்பான விஷயங்கள் வந்து இந்த காலத்தில் நடைபெறும் அப்படின்னு அகத்தியர் சொல்கிறார். ஏன் 33 நீங்கள் தொட்டீங்க அப்படின்னா செய்யும் செயல் அனைத்தும் வந்து லாபத்தை கொடுக்கும். பிள்ளைகளால் வந்து நன்மைகள் அதிகமாக சேரும். நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதை நீங்கள் நிறைவேற்றுவீங்க. வாழும் வீட்டில் வந்து பொருட்கள் அதிகமாக சேரும். வீட்டை விட்டு வெளியே போனவங்க வந்து வீட்டை மறுபடியும் வந்து சேருவார்கள். தொல்லை கொடுத்த நோய்கள் வந்து விலகும். இது அனைத்தும் பார்த்தீங்கன்னா இன்னிலிருந்து 11 நாட்களுக்குள்ளே நடக்கும் அப்படின்னு அகத்தியர் அருள் புரிகிறாரு. ஏன் 34 நீங்கள் தொட்டீங்க அப்படின்னா கேது வந்து பகையாக இருக்குது அப்படின்னு இது சொல்லுது. மேலும் செய்வதெல்லாம் தப்பாக போவோம், குற்றமாக மாறும் அப்படின்றாங்க. குடும்ப சொத்தே இருந்தாலும் அது உங்களுக்கு பயன் தராது. பித்தம் வாதம் இதனால் ஏற்படக்கூடிய நோய்கள் வந்து உங்களை வந்து சேரும். என்ன செய்யறதுன்னே தெரியாமல் காசியில் போய் நிற்க வேண்டிய நிலை ஏற்படும். கெட்ட செய்தி வந்து நீங்கள் கேட்க நேரிடும். இந்த பலனை மாற்ற முடியாது என்றாலும் 8 வாரத்துக்கு பிறகு நன்மை உண்டாகும் அப்படின்னா அகத்தியர் அருள் புரிகிறாரு. ஏன் 35 நீங்கள் தொட்டீங்க அப்படின்னா கிரகங்கள் எல்லாம் நன்றாக இருக்கிறது என்று இது குறிக்கிறது. இனி எதுக்கும் நீங்கள் பயப்பட வேண்டாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாம் கைகூடும். உங்கள் தொழில் வந்து லாபம் பெறும். நஷ்டத்தில் இருக்கும் தொழில் வந்து லாபம் பெறும். மேலும் உங்கள் மனைவி மூலம் மகத்துவம், வீட்டில் மகிழ்ச்சியும் நிலைக்கும். குடும்பத்தாருடன் இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும். மேலும் 9 நாட்கள் தொடர்ந்து நவகிரகத்தை நீங்கள் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்கள் எல்லாம் விலங்கும் அப்படின்னு அகத்தியர் அருள் புரிகிறாரு. ஏன் 36 நீங்கள் தொட்டீங்க அப்படின்னா நினைத்த காரியம் யாவும் கைகூடும். மனக்கவலை கொள்ளாதே. கவலையுடன் பிரிந்து சென்றவர்கள் எல்லாம் வீடு வந்து சேருவார்கள். துணைமையுடன் மாடு மனை வாங்கி ரொம்பவும் சந்தோஷமாக நீங்கள் இருப்பீங்க. உங்களை பயமுறுத்திட்டு இருந்த நோய்கள் விலங்கும். பிற்காலத்தில் உங்களுடைய குழந்தைகளால் பாக்கியம் கெட்டும், அதிர்ஷ்டம் ஏற்படும். சிவனுடைய மைந்தன் முருக பெருமான் இது அனைத்தும் 7 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு அகத்தியர் அருள் புரிகிறாரு. ஏன் 37 நீங்கள் தொட்டீங்க அப்படின்னா கிரகங்கள் எதுவும் சரியான இடத்தில் இல்லை. மனக்கோட்டை எதுவும் கட்ட வேண்டாம். உங்கள் தொழிலில் நஷ்டம் ஏற்படும். உங்களை வஞ்சிக்கவே பழிவாங்கவே உங்கள்கிட்ட வந்து எல்லாரும் சேருவாங்க. உறவினர்களிடம், உற்றார் உறவினர்களிடம் வெறுப்பை நீங்கள் சம்பாதிப்பீங்க. உங்களை நோய் வந்து தாக்கும் அப்படின்றாங்க. நீங்கள் இடம் மாறினீங்கன்னா அதனாலும் கவலை ஏற்படும். இந்த நிலை இன்னும் 3 மாதங்களில் சரியாகும் அப்படின்னு அகத்தியர் அருள் புரிகிறாரு. ஏன் 38 நீங்கள் தொட்டீங்க அப்படின்னா சனீஸ்வரன் உங்களை விட்டு விலகிவிட்டார் என்று பொருள். இப்போ இருக்கிற இடத்தை விட்டு வேற ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். அதனால் வந்து லாபம் உண்டாகும். பெரியவர்களால் உதவியும் நன்மையும் உங்களுக்கு உண்டாகும். தென்மேற்கு திசையிலிருந்து நன்மையான செய்திகள் வந்து சேரும். எந்த விதமான தொழிலையும் நீங்கள் செய்யலாம். அதனால் லாபம் கிடைக்கும். இன்னும் 3 நாட்களில் அனைத்து நன்மையிலும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு அகத்தியர் சொல்கிறாரு. நீங்கள் ஏன் 39 தொட்டீங்க அப்படின்னா 10வது வீட்டில் சூரியன் வந்திருப்பதை இது குறிக்கும். இதனால் லாபங்கள் அதிகரிக்கும். உங்கள் எதிரிகள் அனைவரும் கூண்டோடு அழிவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. நோய்கள் வந்து சரியாகும். உங்களுடைய வறுமை வந்து நீங்கும். மனக்கவலைகள் வந்து சரியாகும். வெளியிலிருந்து நன்மையான செய்திகள், நல்ல செய்திகள் வந்து சேரும். நினைத்தது எல்லாமே பலிக்கும். மேலும் நீங்கள் ரொம்பவும் பெருமையுடன் வாழக்கூடிய காலம் இது அப்படின்னு அகத்தியர் வந்து அருள் புரிகிறாரு. ஏன் 40 நீங்கள் தொட்டீங்க அப்படின்னா சனி வந்து வக்ரத்தில் இருப்பதை இது குறிக்கும். இதனால் வந்து சகல காரியங்களும் தடங்கலாகும். சொந்த பந்தங்கள் எல்லாம் உங்களை வந்து வெறுப்பாங்க. பலவிதமான பொருள் சேதம் உண்டாகும். முன்பின் யோசிக்காமல் நீங்கள் ஒரு விஷயத்தை செஞ்சீங்க அப்படின்னா அதனால் துன்பம் வந்து சேரும். நோய் நொடி ஏற்படும். கடங்காரங்க வந்து தொல்லை பண்ணுறதால மன வெறுப்பு உண்டாகும். இவை எல்லாம் இன்னும் 47 நாட்களில் சரியாகும் அப்படின்னு அகத்தியர் சொல்கிறார். ஏன் 41 நீங்கள் தொட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாம் சரியாகும். எதிரிகளே உங்களை கண்டு பயப்படுவாங்க. கைவிட்டு போன பொருட்கள் எல்லாம் வந்து சேரும். மனைவிக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும்.
உன்னை கவலை கொண்டாக்கி இருக்கும் நோய் சரியாகும். வெளியூர்லேருந்து நல்ல செய்தி கிடைக்கும், லாபம் கிடைக்கும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஏழைகளுக்கு தர்மம் செய்ய நாளுக்கு நாள் நன்மைகள் அதிகரிக்கும் அப்படின்னு அகத்தியர் சொல்கிறாரு. N42 நீங்கள் தொட்டிங்க அப்படின்னா உங்கள் மனசில் ஒரு விஷயம் உங்களை ரொம்ப நாளாக கவலைப்படுத்திக்கிட்டே இருக்கும். உங்கள் குடும்பத்தில் சிவப்பு நிறம் உள்ள பெண்ணால் ஒரு பாதிப்பு ஏற்படும், கலங்குகள் ஏற்படும், அதனால் அதிக இடையூறுகள் ஏற்படும். இதனால் பலவிதமான பொன் பொருள் எல்லாம் நீங்கள் இழக்க நேரிடும். குடும்பத்திற்கு நீங்கள் வந்து பகவன் போல தோணுவீங்க. நாள்தோறும் நவகிரகத்தை நீங்கள் வணங்கி வந்தீங்க அப்படின்னா எல்லா பிரச்சனையும் சரியாகும் அப்படின்னு அகத்தியர் அருள் புரிகிறாரு. N43 நீங்கள் தொட்டிங்க அப்படின்னா புதன் 9வது வீட்டில் அமர்ந்திருப்பதை இது குறிக்கும். கண்ணியமான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு இருந்த கண்டம் விலகி போயிடும். கடன் கொடுத்த பொருட்கள் எல்லாம் திருப்பி கிடைக்கும். நிலம் வாங்கவும் மனை வாங்கவும் பொன் பொருள் சேர்க்கும் உகுந்த நேரம் இது. ஆடு மாடு வாங்கலாம். ஆனால் தீவுகளை விட்டு நீங்கள் விலகி இருந்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற கவலைகள் எல்லாம் சரியாகிடும், நன்மை உண்டாகும் அப்படின்னு அகத்தியர் சொல்கிறாரு. N44 நீங்கள் தொட்டிங்க அப்படின்னா செவ்வாய் மற்றும் சனியால் உங்களுக்கு தோஷம் உள்ளது என்பதை இது குறிக்கும். இந்த காரணத்தினால் பாம்பு எப்படி தேரையை பிடிச்சி பிடுங்கும்போது தேரை கவலைப்படுகிறதோ அந்த அளவுக்கு துன்பம் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறார். இதனால் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். அதிக துன்பத்தால் குடும்பத்தை வெறுக்காதே, பலவிதமான கலங்கங்கள் உங்கள் குடும்பத்திற்கு ஏற்படும். சோம்பலால் தொழிலில் வந்து குழப்பம் ஏற்படும், நோய் ஏற்படும். இந்த அளவுக்கு கவலையை நீங்கள் பட வேண்டாம். நவகிரகத்தை நீங்கள் வணங்கி வந்தீங்கன்னா நன்மை உண்டாகும் அப்படின்னு அகத்தியர் அருள் புரிகிறாரு. N45 நீங்கள் தொட்டிங்க அப்படின்னா 8வது இடத்தில் புதன் இருப்பதை இது குறிக்கும். இதனால் எந்த பயனும் தராது அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். உங்களுக்கு நன்மை ஏற்படும். பெரியவர்களால் உதவி கிடைக்கும். துன்பங்கள் எல்லாம் வீட்டை விட்டு வெளியே போகும். உனக்கு வலது பக்கத்தில் மச்சம் நட்சத்திரம் போல் இருக்கும் அப்படின்னு அகத்தியர் சொல்கிறார். மேலும் மகாலட்சுமி கருணையால் 21 நாளில் அனைத்தும் நிறைவேறும் அப்படின்னு அகத்தியர் அருள் புரிகிறாரு. N46 நீங்கள் தொட்டிங்க அப்படின்னா இதுவரை நீங்கள் அடைந்த துன்பம் வந்து அளவே இல்லை. உறவினர்கள் உதவி உனக்கு கிடைக்கவில்லை. இதுவரை நன்மை எதுவும் உன் குடும்பத்திற்கு நடந்ததே இல்லை. நட்டமடைந்த பொருட்கள் எல்லாம் கணக்கே இல்லை. மகிழ்ச்சி இல்லாமல் மனநோயால் நீங்கள் பாதிக்கப்பட்டவன் போல இருந்திருப்பீங்க. கலங்கம் உங்களை விட்டு போனதே இல்லை. இந்த அளவுக்கு கஷ்டமும் துயரங்கும் உங்கள் வாழ்க்கையில் இருந்திருக்கும். இன்னும் 9 மாதம் பொறிமுறை நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இது எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு அகத்தியர் அருள் புரிகிறாரு. N47 நீங்கள் தொட்டிங்க அப்படின்னா கெட்ட கிரகங்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகி போயிடுச்சு அப்படின்னு இதை குறிக்கும். உறவினர்கள் மூலம் உதவி கிடைக்கும். வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். பலவிதமான சிரமங்கள் கொடுத்து வந்த நோய்கள் விலகும். சேமிப்புகளால் கடன்கள் யாவும் தீரும். இந்த பூமியில் நீங்கள் ரொம்பவும் பெருமையுடன் சிறப்புடன் வாழ்வீங்க. இது எல்லாம் இந்த ஆறுடன் பார்த்த நாளிலிருந்து 7 நாளில் நடக்கும் அப்படின்னு அகத்தியர் அருள் புரிகிறாரு. N48 நீங்கள் தொட்டிங்க அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் சிறப்பாக நிறைவேறும். சகோதரர்களாலும் சொந்தங்களாலும் உங்களுக்கு உதவி கிடைக்கும். செய்யும் தொழிலில் விருத்தி அடையும், லாபம் உண்டாகும். மனைவியால் உங்கள் குடும்பத்தில் அமைதி கிட்டும். உன்னை கெடுக்க நினைத்த உறவுகள் அனைத்தும் உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. நோய் குணமாகும். வீட்டில் திருமணம் ஆகாமல் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு திருமணம் பாக்கியம் கிட்டும். எங்கு சென்றாலும் நல்ல வரவேற்பும் மரியாதையும் கிடைக்கும். ஏழைகளுக்கு அதிகமாக தர்மம் செய்ய வேண்டும். ஈசனுடைய அருளா இது அனைத்தும் நிறைவேறும் அப்படின்னு அகத்தியர் அருள் புரிகிறாரு. N49 நீங்கள் தொட்டிங்க அப்படின்னா ஒரு வருடமாக நீங்கள் கஷ்டத்தில் இருக்கீங்க. அதுக்கு முன்னரும் நீங்கள் பல நாட்களாக கவலையுடன் இருந்திருக்கீங்க என்பதை குறிக்கும். ஆனால் இந்த ஆறுடன் பார்த்து 1 மாதத்துக்கு பின்னர் வந்து நீங்கள் நினைச்சது எல்லாம் நிறைவேறும். உங்கள் வாக்கு நடக்கும். தொழில் சிறப்பாகும். லாபம் உண்டாகும். துன்பங்கள் விலகும். திருமணம் யோகம் உண்டாகும். குழந்தை பாக்கியம் உண்டாகும் அப்படின்னு அகத்தியர் உங்களுக்கு அருள் புரிகிறாரு. N50 நீங்கள் தொட்டிங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கிற விஷயம் கைகூடும். செய்யும் தொழிலாகவும் சிறப்பாக நடைபெறும். அதிக லாபம் உண்டாகும். உங்களை யாராவது கெடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க உங்களை விட்டு விலகிடுவாங்க. அந்த கூட்டமே அழிந்து போகும். நீங்கள் கோபம் அடையாமலும் குலதெய்வ வழிபாடும் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா இன்னும் மென்மேலும் சிறப்புகள் உண்டாகும் அப்படின்னு அகத்தியர் சொல்கிறாரு. ஆறுடத்தில் N51 நீங்கள் தொட்டிங்க அப்படின்னா சனி ராகு கேது உங்களுக்கு பகையாக இருக்கு அப்படின்னு இது சொல்லுது. இதனால் குடும்பத்தில் பலவிதமான கவலைகள் ஏற்படும். எடுத்த காரியங்கள் அனைத்தும் தடை உண்டாகும். நீங்கள் எதிர்க்கெடுத்தாலும் வம்பு வழக்குகள் உண்டாகும். இருக்கும் இடத்தை விட்டு வேறொரு இடத்துக்கு செல்ல வேண்டியது இருக்கும். மனைவி பிள்ளைகள் வந்து உங்களை வெறுப்பாங்க. மனம் விரும்பி செய்யும் அனைத்து காரியங்களும் நட்டத்தில் முடியும். இனி என்ன செய்ய வேண்டும் என்று ஏங்க வேண்டாம். இந்த துன்பம் எல்லாம் 6 வாரத்தில் சரியாயிடும் அப்படின்னு அகத்தியர் சொல்கிறாரு. N52 நீங்கள் தொட்டிங்க அப்படின்னா உங்கள் துன்பம் எல்லாம் விலகி நன்மைகள் நடக்கப் போகுது அப்படின்னு இதை குறிக்கும். இனிவரும் காலங்களில் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் இருக்கும். நீங்கள் செய்கின்ற தொழில் லாபம் அதிகரிக்கும். உறவினர்கள் வீட்டில் திருமணம் நடைபெறும். அஷ்டலக்ஷ்மி உங்கள் வீட்டில் குடிக்கொண்டு இருக்கிறாள் என்பதை குறிக்கும் அப்படின்னு அகத்தியர் சொல்கிறாரு. N53 நீங்கள் தொட்டிங்க அப்படின்னா கெடுதல் பண்ணக்கூடிய கிரகம் அதனுடைய கோளாறுகள் வந்திருப்பதை இது குறிக்கும். இதனால் வந்து
விதி என்று வருந்தி நீங்கள் வணங்குற தெய்வம், இஷ்ட தெய்வம், பெற்றோர்களை வந்து திட்டக்கூடாது. இதற்கு முன்பு முன்கோபத்தினால் நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போனீங்க, உங்கள் கையில் இருந்த பொருட்கள் அனைத்தும் நீங்கள் இழந்தீங்க, தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டது, மனம் கலங்கி ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, இது எல்லாம் இன்னும் 3 மாதத்தில் சரியாகி அதன் பின்னர் அனைத்து வழிகளிலும் நீங்கள் சாதிக்க போகிறீங்க அப்படின்னு அகத்தியர் அருள் புரிகிறார். அது வரைக்கும் பொறுமையுடன் இருக்கவும். 54 நீங்கள் தொட்டீங்க அப்படின்னா முருகனுடைய அருள் அனைத்தும் நல்லபடியாக நிறைவேறும். உங்கள் வீட்டில் பொருட்கள் சேரும். உயர்ந்த பதவியில் இருப்பவர்கள் வந்து உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. வியாபாரத்தில் நன்கு விருத்தி ஏற்படும், நல்ல லாபம் உண்டாகும். உங்களுக்கு ரொம்ப தொல்லை கொடுத்துட்டு வந்த நோய் சரியாகும். உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் வழிபட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்னும் பல நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு அகத்தியர் அருள் புரிகிறார். 55 நீங்கள் தொட்டீங்க அப்படின்னா 2 இடத்தில் சந்திரன் வந்திருப்பதை இது குறிக்கும். இதனால் நன்மை ஏற்படாது. திருமணம் செய்யவும், புது வீடு, கால்நடைகள் வாங்கவும் இது அதுக்கான உகந்த காலம் அல்ல. தயவுசெய்து இதெல்லாம் வாங்காதீங்க, செய்யாதீங்க. வெளியூருக்கு செல்வதும் நன்மை ஏற்படாது. கொடுத்த கடன் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அதனால் பகை ஏற்படும். தொழிலில் வந்து அதிக நஷ்டம் ஏற்படும். உங்கள் நண்பர்களால் உங்களுக்கு தீமை ஏற்படும். இதனால் ஏற்படும் அப்படின்னு அகத்தியர் சொல்கிறார். மேலும் 5 வாரம் பிறகு நல்ல விஷயங்கள் ஏற்படும் அப்படின்னு அகத்தியர் உங்களுக்கு அருள் புரிகிறார். 56 நீங்கள் தொட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். செய்யும் தொழிலில் லாபம் ஏற்படும். மனசில் இருந்த கவலைகள் எல்லாம் சரியாயிடும். சகோதரர் உறவினர்கள் மூலம் நிறைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் பகைவர்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. பல நன்மைகள் ஏற்படும். பல பொருள் சேர்க்கை ஏற்படும். உங்களை துன்புறுத்திட்டு வந்த நோய்கள் அனைத்தும் சரியாகும். அது மட்டும் இல்லாமல் 42 நாட்களில் பல பொருட்கள் சேருவதும் நன்மைகள் நடக்கும் அப்படின்னு அகத்தியர் உங்களுக்கு அருள் புரிகிறார். 57 நீங்கள் தொட்டீங்க அப்படின்னா 6 இடத்தில் சூரியன் இருப்பதை இது குறிக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நினைச்சபடி அப்படியே நடக்கும். சண்டைக்கே போனாலும் போருக்கே போனாலும் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். கைவிட்டு போன பொருட்கள் எல்லாம் உங்களுக்கு மீண்டும் வந்து சேரும். தொழிலில் நல்ல லாபம் உண்டாகும். பசுமாடு வாங்கவும் வீடு கட்டவும் ரொம்பவும் அற்புதமான ஒரு காலம் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னும 13 தினங்களில் இன்னும் நல்ல விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு அகத்தியர் அருள் புரிகிறாரு. 58 நீங்கள் தொட்டீங்க அப்படின்னா பொறுமையாக இருக்கணும். நீங்கள் எது நினைச்சாலும் அது நிறைவேறாது. சகோதரர் மற்றும் உறவினர்களால் பகை உண்டாகும். தர்மம் செய்தாலும் வறுமை ஏற்படும். உங்களுடைய சேமிப்பு எல்லாம் வீண் விரயமாக போயிடும். ஊரை விட்டு ஊர் போகிற அலைய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். எல்லாம் நடந்தாலும் இது அனைத்தும் 1 மாதத்தில் சரியாகிவிடும் அப்படின்னு அகத்தியர் உங்களுக்கு அருள் புரிகிறாரு. 59 நீங்கள் தொட்டீங்க அப்படின்னா கடந்த சில நாட்களாகவே துன்பம், துயரம், நஷ்டம், கோபத்தால் பல பொருட்களை இழந்திருப்பீங்க. ஏமாத்துறவங்களால் நீங்கள் நிறைய விஷயங்கள் ஏமாற்றப்பட்டு இருப்பீங்க. இதனால் இனி எந்த கவலையும் பட வேண்டாம், பயப்பட வேண்டாம், எந்த கவலையும் பட வேண்டாம். தினமும் நவகிரகங்களை நீங்கள் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா தன லாபம் உண்டாகும். வரப்போன்ற வாரமும் நல்ல ஒரு வாரமாக அமையும். நிறைய நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு அகத்தியர் உங்களுக்கு சொல்கிறாரு. 60 நீங்கள் தொட்டீங்க அப்படின்னா மனக்கவலைகள் அதிகரிக்கும். செய்யும் தொழிலில் நட்டம் ஏற்படும். மனைவி மக்களும் பகைவர் ஆவார்கள். ஒரு பெண்ணால் உங்கள் குடும்பத்திற்கு வந்து களங்கம் ஏற்படும். வீட்டில் களவு போகும். நல்லவர்கள் நட்பும் இல்லாமல் போகும். இந்த பிரச்சனை எல்லாம் படிப்படியாக குறைந்த பின்னர் அனைத்தும் முழுமையாக சரியாகும் அப்படின்னு அகத்தியர் அருள் புரிகிறாரு. 61 நீங்கள் தொட்டீங்க அப்படின்னா 9 இடத்தில் குரு பார்வையும் யோக திசையும் உங்களுக்கு வந்திருக்குது அப்படின்னு இதை குறிக்கும். பெண்களால் லாபம் உண்டாகும். கவலைகள் எல்லாம் சரியாகும். மிகுந்த செல்வாக்கான இடத்தில் உங்கள் தொழில் வாய்ப்பு ஏற்படும். உங்களுக்கு ரொம்ப நாளாக இருந்த நோய் சரியாகும். பல இடங்களிலிருந்து மகிழ்ச்சியான செய்திகள் வரும். இது ஆறுடன் சொல்லும் உண்மை. இது அனைத்தும் நிறைவேறும் அப்படின்னு அகத்தியர் உங்களுக்கு அருள் புரிகிறாரு. 62 நீங்கள் தொட்டீங்க அப்படின்னா 12 இடத்தில் சூரியன் இருப்பதை இது குறிக்கும். பலர் உங்களுக்கு உதவுவாங்க. தொழில் நல்ல முன்னேற்றம் அடையும். ஆடை ஆபரணங்களை நீங்கள் வாங்குவீங்க. பலவிதமான லாபங்கள் உண்டாகும். உங்கள் மனைவிக்கு ஆண் குழந்தை பிறக்கும். எந்த தொழில் செய்தாலும் எந்த தடையும் இல்லாமல் அதிகமாக விருத்தி அடையும். இன்னும் 9 நாளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களும் சரியாயிடும் அப்படின்னு அகத்தியர் அருள் புரிகிறாரு. 63 நீங்கள் தொட்டீங்க அப்படின்னா சனியும் ராகுவும் இருப்பதை இது குறிக்கும். இதனால் நீங்கள் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அது தடங்கலாகும். அலைச்சல் அதிகமாகும். நண்பர்களால் கவலைகள் வந்து சேரும். நல்லது சொன்னாலும் கெட்டதாக மாறும். செய்யும் தொழிலில் நஷ்டம் ஏற்படும். இது எல்லாமே 43 நாளில் சரியாயிடும். சூரியனை கண்ட பனி போல ஆவியாயிடும் அப்படின்னு அகத்தியர் அருள் புரிகிறாரு. 64 நீங்கள் தொட்டீங்க அப்படின்னா சுபகிரகங்கள் பார்வை வந்து உங்களுக்கு கிடைத்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் குடும்பத்தில் கவலைகள் நீங்கும். குழந்தை பாக்கியம் ஏற்படும். சுகமான வாழ்வு அமையும். பகைவர்கள் கூட நண்பர்களாக மாறுவார்கள். நீங்கள் மண்ணை தொட்டாலும் பொண்ணாக மாறும் அப்படின்றாங்க. உனக்கு எதிரி யாருமே இனி இருக்க மாட்டார்கள் அப்படின்னு அகத்தியர் அருள் புரிகிறாரு. இந்த ஆறுடம் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எந்த எண்ணெய் தொட்டீங்க அதன் மூலம் உங்கள் மனநிறைவுக்கு ஏற்றவாறு பலன் கிடைத்ததா இல்லையா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.